அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்ரிபுத்திர தேஜ தத்தாத்ரேய மகாமூலிக தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்பி பிரமுட்சயத்தை அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் முப்பாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவிக்னா அவிநாஷின் தேவரட்சிதா சித்தியோக சுபதி ரிஷபத்தில் குருவுடன் இணையக்கூடிய செவ்வாய் அப்போ ரிஷபத்தில் குருவுடன் நினைக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் ஏற்கனவே குரு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் அமைப்பு போயிட்டுருக்குறபோது அதில் செவ்வாயும் சேரும் பொழுது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் இப்போ குரு இருக்கார் செவ்வாய் இருக்கார் அப்போ இந்த காம்பினேஷன் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான இம்பாக்டை கொடுக்குதுங்கிறது இந்த பதில சொல்கிறேன் வீடியோ உங்களை ச கேளுங்க இந்த வீடியோனுடைய இறுதியில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே பொதுவாக உங்களுடைய ஜாதகம் செயல்படுறதுக்கு என்ன ஒரு சூட்சம் அப்படிங்கிறத அந்த பதவியில் தெளிவாக சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிஷபராசியில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு அதிபதி எடுத்தோம் அப்படின்னு அது ஒரு சுக்கரன் இது ஒரு ஸ்திர ராசி இது ஒரு பெண் ராசி இந்த ரிஷபம் வந்து நாலு கால் ராசி அப்போ இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதை வந்து அதை முடிக்கிற வரைக்கும் ஸ்திரமான் நின்று முடிக்கக்கூடியவங்களுக்கு பேர் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் இவங்கள்ட்ட வேலை செஞ்சு வாங்கிக்கலாம் வேலை வாங்குற வேலை வாங்குறது வேலை செய்கிறதுங்கிறது இவங்களுக்கு வந்து கை வந்த கலை அதனால் வந்து வேலை வாங்குறது வந்து ஈஸியாக இவங்கள்ட்ட வேலை வாங்கிட்டே இருக்கலாம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இப்படி பல விஷயங்கள் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் இந்த ரிஷபராசியில் செவ்வாயினுடைய பயிற்சியும் செய்யுது செவ்வாய்கிறது வேகம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபங்கிறது கொஞ்சம் ஸ்பீடாகவே ஸ்பீடாக இருக்கும் ஏன்னால் காலமாட்ட இல்லையா காலமாடு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அந்த ஸ்பீடப்போட அது அந்த ஃபோர்ஸ் அந்த வேகம் சேர்ந்துச்சு என்னென்னா என்ன ஆகும் அப்படின்னா அதில் நெருப்பு ராசி அதில் வந்து குருவும் குருவனுடைய அமைப்பு இருக்குது குருவும் செய்கிறார் ஸோ இந்த குரு செவ்வாய் இந்த காம்பினேஷன் வந்து ரிஷபத்தில் உள்ளே வரும் பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரி இம்பாக்டை கொடுப்பாருங்கிறது ஒரு கான்செப்ட் உண்டு அப்போ இது எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே செவ்வாய் பயிற்சி பயிற்சி ஆகி ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய குரு வந்து செவ்வாய் வந்து இணையுது அப்போது ஆற்றல் தைரியம் சகோதரத்துவம் படைபலம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது செவ்வாய் தான் குரு இயல்பிலே குருவருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பேர் இருக்கோம் குரு மென்மையானவர் சாஃப்டானவர் நல்லவர் அப்படிலாம் கிடையாது குரு யாரோட சேர்கிறாரோ அந்த இடத்தை சுத்தப்படுத்துவார் இருக்கக்கூடிய இடத்தை வழி சரி பண்ணி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் அடி கொஞ்சம் பெருசாக தான் விழும் ஸோ அதனால் யாருக்கெல்லாம் குரு அதிபதியாக இருக்கிறோம் அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பட்ட கஷ்டமாதிரி யாரும் படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ குரு செவ்வாய் சேர்க்கை ஜூலை பன்னெண்டாம் தேதியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷவராசியில் பயிற்சி ஆகிடுத்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு குரு பகவானுடன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை இணைந்திருக்கக்கூடிய இந்த கிரகணங்களால் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளால் பன்னெண்டு ராசிகளுக்கு குரு பகவான் ச குரு சபாய் சேர்ந்து எந்த மாதிரி பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஃபினான்ஷியல் முன்னேற்றத்தை கொடுக்குறார் ஃபேமிலியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடனை வந்து தயவுசெய்து கொடுக்காதீங்க மேஷத்துக்கு தேவைப்படும் நேரத்தில் நீங்கள் அப்புறம் திரும்பி ரிட்டன் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கைக்கு வந்து சேராது மிக முக்கியமாக சுவாதி நட்சத்திரத்தில் கொடுக்காதீங்க அனுஷ்டத்தில் கொடுக்காதீங்க உத்திரட்டாதையில் கொடுக்காதிங்க செவ்வாய்க்கிழமை கொடுக்காதீங்க இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியம் திருமண வாழ்க்கையில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறனால அதனால் தான் மேஷராசிக்கு ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன சீக்கிரமாக டப்புன்னு ஒரு மேரேஜ் பண்ணுறீங்க அப்போ தான் அவங்களுக்கு பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கும் குரு செவ்வாய் சேர்க்கையில் ரிஷபத்தை பொறுத்தவரை குரு நல்லவர் பண்ண மாட்டார் இருந்தாலும் செவ்வாய் வந்து நல்லா பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு சாதகமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் கொடுக்குறாரு தொலைதூர பயணங்களுக்குண்டான வாய்ப்பை கொடுப்பார் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வை எல்லாம் கொடுக்க போகிறார் எதிர்பாராத ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எஜிகே எஜு எக்ஸாமில் நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணுறதுக்கும் அடுத்த கட்ட முயற்சி என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை பதினெண்டு பதினெண்டு பதினாறுக்கு மேலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு திருமண முடிவுக்கு வந்துடுவீங்க திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது இனிப்பான வாழ்க்கை ரிஷபத்துக்கு அமையும் அதுக்கு அடுத்தது மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து சாதகமாக தான் செயல்பட போகிறார் கொஞ்சம் பர்சனல் லைஃப்லேயோ வந்து நிறைய இம்சைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கல அப்படின்னா பெருசாக உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது நீங்கள் அதை கேர் பண்ண சென்டிமெண்ட்டில் போய் விழுந்துகிட்ட எல்லாம் ரொம்ப யோசனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியது தரப்பட்டு போயிடும் முதலாசிக்காரர்கள் கடனை தவிர்ப்பது நல்லது வாங்குவது நல்லது வாங்குவது தவிர்ப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப 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 பரிகாரமாக சொல்லப்படுது முக்கியமாக கடனை வாங்கக்கூடாது வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டு நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலை அல்லது குடியுரிமைக்காக முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் இது சாதகமான ஒரு காலகட்டம் சளி இருமல் போன்ற தொந்தரவுகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக மிதகராசிக்காரர்கள் இந்த சுடுதண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலிகை கஷாயம் அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அடுத்தது கழகம் கடகராசிக்காரர்கள் செவ்வாயினுடைய கிரகத்தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத பல ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்தாலுமே கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை கொஞ்சம் வந்தாலுமே கூட கண்டிப்பாக உங்கள் பக்கம் சாதகத்துக்கு உண்டான ஒரு அமைப்பை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனால விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா வியாபாரத்தில் வெற்றி பெறுவதான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் புது தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனநோய் காரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பொறுத்து சரி ஒரு விஷயத்தை வந்து போட்டு மனசுக்குள்ளே யோசிப்பட்டு யோசிப்போம் அந்த மனசுக்குள்ளே ஏதாவது போட்டு போட்டு யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி என்னாகும் அந்த ஆனது அதே மாதிரி அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தியானம் இந்த யோகா பயிற்சிகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் இந்த சிம்மத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு சஞ்சாரமே உங்களுக்கு நல்லது பண்ணாலுமே கூட கண்டிப்பாக அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து வெற்றியை நோக்கி தான் இவங்களுக்கு எடுத்துகிட்டு போகும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக வெற்றியை பெறுவீர்கள் நிதிநிலை வந்து கொஞ்சம் நல்லபடியாக மாற்றி வச்சுருக்கும் தொழில் நீங்கள் இந்த தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும் விரிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதே மாதிரி வீடு வாங் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வாங்கலாம் நோயாளிகளுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த கேரு அந்த செக்கப்பு எந்த பிரச்சனையும் வந்தாலும் உடனடியாக நீங்களாக வந்து வைத்தியம் எடுக்காமல் டாக்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் செக்கப் பண்ணி ஒரு வைத்தியம் எடுக்கிறது உங்களுக்கு சிறந்தது செம்மத்துக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி இந்த கண்ணியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இப்போ தான் நல்ல கால ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் ஸோ அதோட இந்த செவ்வாய் குரு செவ்வாய் சேர்ந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் நாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் பிஸ்னஸை எக்ஸ்பேன் பண்ணுறதுக்காக அதை உண்டான ஆலோசனை அதுக்குண்டான நிதி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான வகையில் முடிக்கிறதுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் காதல் வாழ்க்கைகள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே அதெல்லாம் சரியாக கூடிய அமைப்பு திருமண வாழ்க்கையில் எதுக்கு மேலே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல காலம் வந்தாச்சு ஸோ கட கண்ணீராசிக்காரர்களுக்கு மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியக்கூடிய சூழ்நிலை வளைத்தால் தான் வெற்றி ஸோ சருமத்தில் தொற்றுநோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்த உடனே முகம் கல்விப்படுக்கிறதெல்லாம் நம்ம வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து துலாம் துலாம் ராசிக்காரருக்கு வந்து செவ்வாய் பயிற்சி வந்து கொஞ்சம் சாதகமாக அந்த அளவுக்கு எதிர்பார்க்குற அளவு இருக்காது குறிப்பாக ஆரோக்கியம் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் ஃபினான்ஷியலில் கொடுக்கும் அதே மாதிரி மூட்டு வலி நாள்பட்ட மூட்டு வலி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி இல்லாத ஒரு சூழல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீடு அல்லது வாகனம் ஏதாவது வாங்க நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் சாதனம் வாங்கிடலாம் மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் எதிராம் ராசிக்கார்கள் அதற்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் விருட்சிகத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் நல்லா இருக்கப்போகுது நிதிநிலை சிறப்பாக இருக்கப்போது வாழ்க்கையில் கருத்து வேறுபடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணிவிடுவீங்க திருமணமாகாதவர்கள் கண்டிப்பாக உறவுகள் உண்டான ஒரு வாய்ப்பு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வேறு யாரையும் நீங்கள் யாராவது டிபெண்ட் பண்ணி வேலை செய்கிறீங்க டிப்பண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்க நீங்கள் கொடுக்குற உடைப்பு அடுத்தவங்களுக்கு சாதகமாக மாறிடும் உங்களுக்கு சாதகமாக வராது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருத்த ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்தாலுமே உங்கள் கையில் தான் அதனுடைய முடிவும் வெற்றியும் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அதற்கடுத்து தான் வரக்கூடிய ராசி தனுசு ராசி தனசராசி எடுத்திங்க அப்படின்னா அந்த குருவானவர் இவர் அறிவித்து குரு இல்லையா குருவானவர் குரு பயிற்சி சாதமாக இருந்தாலுமே கூட கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக இருக்கும் ஒர்க்லோடு அதிகமாக கொடுப்பாரு அதிக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் வர காசு தங்க விடாது இந்த காலகட்டத்தில் கடன் செய்து வாங்குவது தவிர்த்தரணும் அதே மாதிரி தலைவலி அந்த கண்வழி சம்மந்தோட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஒரு நல்ல டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி அதுக்குள்ள மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவது நல்லது கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணியிடத்தில் கவனமாக இருக்கணும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் சிறந்து விடக்கூடிய காலகட்டங்களால ஆசிரியர்களும் குழந்தைகள் தகுந்த மாதிரி இணங்கி போவது நல்லது 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 அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத பல நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ப பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் நல்ல எதிர்காலம் நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துரும் பொறியியல் மற்றும் அறிவியல் மாணவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நினைத்த துறை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா முடித்த உடனே இல்லை படிச்சுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சோம் பல தாம் புது தம்பியருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சில நல்ல செய்திகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்க கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் கேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய பண புழக்க வழக்கங்களில் கண்டிப்பாக கவனமாக இருப்பது மிக மிக விசேஷம் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் கும்பத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிபதி சனி அப்படிங்கிறதுனால சனி குரு வந்து நட்பாக இருந்தாலுமே கூட இந்த அசுப குணங்கள் அசுப பலன்களால் ஏற்படக்கூடிய அமைப்பை எல்லாம் இந்த குடும்ப கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த சனீஸ்வரர் பகவான் நேர்த்தி கொடுக்க போகிறாரு மன உளைச்சக்கள் ஆளான ஆளான குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது எனவே தியானம் மற்றும் யோகா பயிற்சியில் கவனத்தை செலுத்துவது நல்லது அதேவே நண்பர்கள் மற்றும் இருந்து விரும்பத்தகாத வி விஷயங்களை பெறலாம் வாகனம் அல்லது வாங்கக்கூடிய இடத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான அம்சங்கள் அதெல்லாம் இதுக்காக தெரிஞ்சு வாங்கணும் யாராவது வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் அந்த டேரெக்டாக பரிகாரமோ பூஜைகளோ பண்ணக்கூடாது திருமண வாழ்க்கையில் பல திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வேலை விஷயமாக திடீர் பயணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கடைசியாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி தாக்கம் வந்து சிறப்பாக இருந்தாலுமே கூட குடும்ப உறுப்பினர்கள் இருந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் குறிப்பாக சகோதர சகோதரிகளிலிருந்து எதிர்பாராத உதவியை கண்டிப்பாக பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ ரொம்ப நாள் உங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரியவங்க சிஸ்டர் கிட்டையோ நீங்கள் ஏதாவது ஒன்று அப்ரோச் பண்ண வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை தொழிலெலாம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதுடன் நிறைய அந்த சொசைட்டி வெல்ஃபேர்னஸ் என்று சொல்லக்கூடிய நிறைய ஆனா ஆனாதை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது இதனால மன திருப்தி ஏற்படுறதோடு இம்மிடியாக அந்த பரிகாரம் வேலை செய்யும் பயண பயணங்கள் எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற முயற்சிக்கக்கூடிய மாணவர் மாணவர்களுக்கு சாதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல்கள் உள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீன் ராசிக்காரர்களுக்கு வருது சரி கார்பில் வேண்டாம்